நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். தமிழகம் முழுவதும் உள்ள கஞ்சா வியாபாரிகளின் 2000 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு உள்ளன. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா புழக்கம் அதிகரித்து அதனால் நிகழும் குற்ற செயல்களின் எண்ணிக்கையும் பெருகியுள்ளது. எனவே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்து ஆபரேஷன் கஞ்சா வேட்டை என்ற பெயரில் கஞ்சா கடத்தல் மற்றும் பயன்பாட்டிற்கு எதிரான சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பாக ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 என்ற சோதனை இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து அதிக அளவில் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த 2 சோதனைகளின் முடிவுகளில் ஏராளமான கஞ்சா வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களுக்கு சொந்தமான 2000 வங்கி கணக்குகளை தமிழக போலீசார் முடக்கியுள்ளனர். 2000 வங்கி கணக்குகளில் இருந்து சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் பணம் ஆகியவை முடக்கப்பட்டு உள்ளன என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.